Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. ராகுல் காந்தி ராஜீவ் காந்தியினுடைய நினைவிடத்தில் வந்து அவர் வந்து மரியாதை செலுத்திவிட்டு ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. பிரிவினை அரசியலாலும் வெறுப்பாலும் நான் என் தந்தையை இழந்தேன், ஆனால் ஒருபோதும் நான் நேசிக்கும் நாட்டை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரிவினை வெறுப்பு இது ரெண்டுக்கும் எதிரான இந்த பாத யாத்திரை தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கறீங்க? இந்த நாடு இந்த நாட்டை மோடி கிட்ட இழந்தது காரணமே ராகுல் காந்தி தான். 20 கேரளாவில் போறாரு, 2 யூபியில் போறாரு. அப்போ நீங்க கேரளாவில் வின்னிங்காக இருக்கிறீங்க, 19 சீட் நீங்க ஜெயித்திருக்கீங்க. இங்க ஜெயித்த இடத்துல வெற்றியில உங்களுக்கு பங்குன்னு கொண்டு போறதுக்கு நீங்க 20 போறீங்க. யூபியில் 2.3% ஓட்டு தான் இருக்குது, அங்க 2 தான் போறீங்க, 80 தொகுதி இருக்கு யூபியில். அப்போ இதுதான் உங்களோட அந்த ஷார்ட்கட், ஒரு சின்சியாரிட்டி இல்லாம ஒரு கட்சிக்குள்ள நீங்க பண்ணக்கூடிய வேலை. இல்ல, குஜராத் இமாச்சல் ரெண்டுமே அவர் தேர்தலுக்காக நடக்கல, இந்த நாட்டுக்காக நடக்கிறேன், இந்த தேசத்துக்காக நடக்கிறேன். தேசத்தை மோடி பார்த்து விடுவாருங்க. எல்லா இந்துக்களுக்குமான ஒரு பெரிய தலைவரா மோடி வந்துட்டாருங்க. எல்லா இந்துக்களுக்குமான தலைவர், எல்லாருக்குமான தலைவராக மோடி வந்து விட்டாருன்னு நீங்க சொல்லலையே. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி சார் காங்கிரஸ். அந்த கட்சி வந்து இன்னைக்கு வீழ்த்தப்படணும், அது வீழப்படணும். அமித்ஷா மாதிரி காங்கிரஸ் முக்து பாரத் என்ற ஃபார்முலாவில் நீங்களும் நிக்கிறீங்களே. ஒரு சீட்டு கிடைக்காது, ஒண்ணும் இல்லாம போயிரு தெரிஞ்சுதான் திமுக கூட்டணி கட்சி தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அழைச்சிருக்காங்க. மாதேஷ், மோடி வெல்விஷர்களுக்கு ராகுலினுடைய அந்த பாத யாத்திரையே ஒரு அச்சத்தையும் ஒரு ஒரு பயத்தையும் கொடுத்து ஒரு கிளியை கொடுத்துருக்கு. நின்னு 4 வார்த்தை கிளி கண்ணுல பயம் தெரியுதுன்னு அப்படி எல்லாம் 1000 சொல்லிடுங்க நீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2024 அவங்க பிரதமர் வேட்பாளர் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவதற்கான வேலையை தொடங்கி விட்டதாக தான் அவங்க தரப்புல இருந்து வருது. இதை விட மோடிக்கு நல்லதே இல்லைங்க, முன்னோட சீட்டு ஜாஸ்தி வந்துருங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்ன வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை நேற்றைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்து விட்டார். தற்போதைய நேரம் 3 ஆயிடுச்சு. ஒரு நாளில் 2 பிரிவு 3 தொடங்கி இருப்பார் அவர் வந்து அடுத்து பாத யாத்திரை தொடங்கியிருக்கிறார். இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட 12 மாநிலங்களில் 2 யூனியன் பிரதேசங்கள்லையும் சுற்றி வருகிறார். 3500 கிலோமீட்டர், 150 நாட்கள். இந்தியா எல்லாருக்குமான இந்தியா, இங்கே வந்து ஒற்றுமைக்கான ஒரு இந்தியாவை நோக்கி மக்களின் மனநிலை என்னென்ன அந்த பல்ஸை வந்து பிடிக்க நடந்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. நேற்றைக்கு வந்து அவருடைய தந்தையார் ராஜீவ் காந்தியினுடைய நினைவிடத்தில் வந்து அவர் வந்து மரியாதை செலுத்திவிட்டு அங்கே ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்று போட்டிருந்தார். பிரிவினை அரசியலாலும் வெறுப்பாலும் நான் என் தந்தையை இழந்தேன், ஆனால் ஒருபோதும் நான் நேசிக்கும் நாட்டை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரிவினை வெறுப்பு இது ரெண்டுக்கும் எதிரான இந்த பாத யாத்திரை தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த நாடு இந்த நாட்டை மோடி கிட்ட இழந்தது காரணமே ராகுல் காந்தி தான். நாட்டன்னா காங்கிரஸ் தோத்து பாஜக வெற்றிக்கு காரணமே ராகுல் காந்தி தான். காரணம் 2009 மன்மோகன் சிங்கை பிரைம் மினிஸ்டராக சொல்லி காங்கிரஸ் வந்து ஒரு 7-8 தேர்தலே இல்லாத ஒரு வெற்றியை பெற்றாங்க, ஒரு நல்ல வெற்றி. மற்றபடியெல்லாம் காங்கிரஸ் வந்து இப்போ கடைசி 2 தேர்தலில் ரெட்டை இலக்கம் தாண்டல, மற்றபடி ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. அந்த 2009 தான் மன்மோகன் சிங்கை சொல்லி சாதிச்சு. 2014 ஒரு 10 ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அந்த 10 ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு ப்ரொஜெக்ட் பண்ணலை. குறிப்பாக 2009 ஆண்டு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஐயா தமிழறி மணியம் வந்து கலைஞருக்கு எதிராக பேசும்போது அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்காக நான் சொன்னேன், கலைஞர் ரொம்ப திறமையான ஒரு அரசியல்வாதி, சோனியா காந்தி அம்மையாரை பொதுக்கூட்டத்துக்கு பயன்படுத்துகிறாரு, மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸுக்கு ப்ரெஸ் மீட்டை மெட்ராஸில் வச்சு மன்மோகனை பயன்படுத்துகிறாரு, கண்டிப்பாக 25 சீட்டு திமுக அணி ஜெயிக்கணும்னு. 27 ஜெயித்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து மன்மோகன் சிங்கை ப்ரொஜெக்ட் பண்ணது நகர்ப்புறத்து மக்கள் மத்தியில் 2009 ஒரு வேல்யூ இருந்தது. அதே வேல்யூ 2014 வந்தால் மன்மோகன் சிங் ஒரு தலைவருங்கிற மாதிரி, அந்த நாஸ்டர்டாம் சொன்ன மாதிரி ஒரு சீக்கியம் பெரிய தலைவருங்கிற மாதிரி வந்துடுவங்கிறதுக்காக இப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை சொல்லாமல் போகும்போது அப்போ அவரோட ஆட்சி மோசங்கிற மாதிரிலாம் வந்தது. ஆக இதுதான் ராகுல் காந்தி செய்த முதல் தவறு. இந்த தவறில் எப்படி ராகுல் காந்தியால்
மோடி எழும்பி நிற்கிறாருங்கிறதுக்குள்ள எவிடன்ஸ் உங்களுக்கு இதுல இருந்து நான் தர்றேன். சரி, ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பாவம் சாதாரண அப்பாவி கிறிஸ்தவ முஸ்லீம் சகோதரர்கள் தங்கள் அரசியல் அதிகாரத்தை இழந்து அவங்களை ஆர்எஸ்எஸ் காட்டி அச்சுறுத்தி அந்த வாக்குகளை சமூக நீதியை சூறையாடக்கூடிய காங்கிரஸுக்கே ஓட்டு போடாத கூட்டம் சமூக நீதியை சூறையாடி அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் அப்பாவி மக்களோட வாக்குகளை வாங்கி சூறையாடிட்டு இருக்குது. அந்த மக்களுக்கும் விஷயம் தெரியாது தமிழ்நாட்டில். அதுக்காக நான் அதை ஒரு என்லைட்டன் பண்ணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அந்த தலை நீங்க என்லைட்டன் பண்ணுங்க. ஆனால் வெறுப்பு பிரிவினை அரசியல் இது ரெண்டும் இந்த நாட்டில் நடக்கலையே 9 வருஷத்துல. உங்களோட எல்லா கேள்விக்கும் சொல்றேன், இன்னொன்னுக்கும் இருக்கு. அவர் உள்ள கிடக்கையில என்ன இருக்கு ராகுல் காந்திக்குங்கிறத திமுக சகோதரர்கள் புரியதுக்காக இன்னொன்னே நான் பேசுறேன். இப்ப முதல்ல இதை நான் சொல்லுங்க, உள்ள கிடக்கையை கண்டிப்பா சொல்லுங்க. நான் சொல்றது அவர் சொல்ற வெறுப்பு பிரிவினை இருக்கா இல்லையா நாட்டில்? கண்டிப்பா மோடி ஆட்சியில் கண்டிப்பா இதை வந்து மக்களுக்கு ரீச் ஆகணும்னு சொல்றேன். சார் சொல்லுங்க. ஹரியானாவில் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் உள்ள வித்தியாசம் 50% 58% ஓட்டு எடுத்து பார்லிமெண்ட்ல ஸ்வீப் பண்ணியிருக்கிறார் மோடி. 28% ஓட்டுல ராகுல் போயிட்டாரு. இங்க ஒன்றும் காங்கிரஸ் மோசமா இல்லை. சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா ஒதுங்கி ஓடாம இருந்திருந்தாருனா கேள்விக்குறியா கூட ஆயிருக்கும். பாஜகவுக்கு மெஜாரிட்டி வரல, துஷ்யந்த் சவுதாலாவை சேர்த்து தான் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்து தான் ஹரியானா ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அடுத்தபடியா குஜராத், இங்க மோடிக்கும் ராகுலுக்குள்ள வித்தியாசம், மோடிக்கு சொந்த ஸ்டேட்டு. மோடி 62% ஓட்டில் இருக்கிறாரு, ராகுல் 32% ஓட்டில் இருக்காரு. 30% வித்தியாசம், அது மோடிக்கு சொந்த ஸ்டேட்டுன்னு விட்டுருங்க. அடுத்து ராஜஸ்தான், இங்கே வந்து சட்டமன்றத்தில் காங்கிரஸ் ஜெயித்த தொகுதி, ஜெயித்த இடம் அசோக் கெலாட், ஓபிசி லீடர், இன்னைக்கு அகில இந்திய தலைவராக வருவாருங்கிறாங்க. காங்கிரஸ்லையும் நல்ல தலைவர்கள் இருக்காங்க. ராஜேஷ் பைலட்டுக்கு மகன் சச்சின் பைலட்லாம் நம்ம இன்னைக்கும் போற்றி புகழ்கிறோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த அசோக் கெலாட் ஒரு நல்ல தலைவர், என்றே ராஜஸ்தான் ஃபுல்லாக செல்வாக்குள்ளவர். அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. ஆனால் 61% எடுத்து பாராளுமன்றத்தில் மோடி ஜெயிக்கிறாரு. 34% காங்கிரஸ் பேரு, சுமார் 25% மேலே டிஃபரன்ஸ் வருது. அடுத்து வந்து மத்திய பிரதேசம் ஆட்சி, சட்டமன்ற ஆட்சி வந்து இவர் கமல்நாத் தான் ஜெயித்தார். நம்ம அது மறக்க வரல, பிஜேபி அதுக்கு பிறகு மேனிப்புலேஷனில் இப்போ மோடி அமித்ஷாவும் சவுகானை இருத்தி வச்சிருக்காங்கன்னா கூட மக்கள் மத்தியில் வெற்றி பெற்றது கமல்நாத் தான், அது உண்மை. ஆனால் பாராளுமன்றம் பாருங்க, 58% மோடி, 34% ராகுல் காந்தி, 25% டிஃபரன்ஸ். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல வந்து 50% மோடி தாண்டி போயிட்டாரு, ராகுல் வந்து 40% வந்திருக்கிறாரு. பரவாயில்ல, சத்தீஸ்கர் கொஞ்சம் பரவாயில்ல, அது பூபேஷ் பாகெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து மோடி 51%ல இருக்கிறார், ராகுல் 40% வந்திருக்கிறாரு. ஏக எல்லா இடமும் 10% 30% வித்தியாசம். இது வந்து 2019லையும் இப்படி தான் நடந்தது, 2014 இதுதான் நடந்தது. இதுதான் 1-to-1 ஸ்டேட்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸ். அன்னைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லல, 2019லையும் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லல. சோ இந்த படிப்பனையெல்லாம் பார்த்து விட்டு 2024 பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை கூட அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு, நீங்க சொல்லுங்க, எதிர்பாருங்க. அதை நான் மறுக்க வரல. ரெண்டு முறையும் வந்து பிரதமர் வேட்பாளரை சொல்லாமல் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க, சரிவுகளை சந்திச்சிருக்காங்க. முதல்ல சட்டமன்றத்தில் இந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஈக்குவலாக வரக்கூடிய கட்சி பாராளுமன்றத்தில் இப்படி போறது நீச்சின்னு சொல்லப்பட்ட, இழிவானவன் சொல்லப்பட்ட ஒரு ஓபிசி லீடர், ஒரு சாதாரண டீ விற்கிறவர், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டரா தன்னோட வாழ்க்கையை தொடங்கினவர், உச்சக்கட்டத்தில் நின்று பெரிய நேரு குடும்பம், பெரிய ஆனந்த போனத்தெல்லாம் நாட்டுக்கே தியாகம் பண்ண குடும்பம்னு சொல்லப்பட்ட குடும்பத்து ஒரு உறுப்பினர் தலைமையேற்ற கட்சியை இவ்வளவு டிஃபரன்ஸ்ல இந்தியாவில் அடிச்சிருக்காப்பல. இதை தமிழ் மண்ணில் உள்ளவங்க பேசி பாருங்க. பெரியார் உயிரோடு இருந்தா மோடியின் சாதனையை பாராட்டியிருப்பாரு. இந்த குடும்பத்தை மொரார்ஜியால வீழ்த்த முடியல, வாஜ்பாயால வீழ்த்த முடியல, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில அத்வானி வீழ்ந்தே போனாரு, மோடி வந்து உண்டு இல்லைன்னு அட்ரஸே இல்லாம வீழ்த்திருக்காரு, 1-to-1ங்கிறதா மேட்ரு. இதை வந்து தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் சகோதரர்களும் புரிஞ்சுக்கிடணும், இந்தியாவில் என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதுக்காக தான் நான் இதை இவ்வளவுக்குள்ள ஸ்ட்ரெயின் எடுத்து சகோதரர் மாதேஸ் குறுக்கிடுவாரு, அவர் இதை விரும்ப மாட்டாரு என்றாலும் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இனிமேல் உங்க கருத்துக்கு வாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். உங்களுக்கும் வரலாறு தெரியும், நல்ல எண்ணெயை விட மெத்த படித்த வரலாறு தெரிந்தவர், நேர்த்தியான வரலாறு தெரிந்தவர். ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டாரு, ஆமா தோல்வியை ஒத்துக்கிறேன், அதற்காக மனமோந்து அதற்காக தலை வணங்கி நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு சொன்னார்ல, அவர்தான் ஒத்துக்கிட்டாரு. நிச்சயமா நீங்க சொல்ற கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வாக்குகளை மட்டுமே குறிவைக்கிறாங்க காங்கிரஸ் வச்சுக்கிட்டா, அவங்க கிட்டே மன்னிப்பு கேட்கிறாரு அவரு, அப்படியே வச்சுக்கோங்க. நிச்சயமா அவர் ரிசைன் பண்ணிட்டு போகாம ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் களத்தில் நின்றுப்பாருனா இதோட பெற்றா வந்திருக்கும். சரி, இதுதான் இவரோட கோளாரே, இதுதான். களத்துக்குள்ள நிற்க மாட்டாரு, ஓடிடுவாரு. இதோ இப்ப களத்து ஓய்வு ஓய்வுனு ஓடி களத்துக்கே போறன்னு ஓடுறாரு, களத்துக்கே வீதியில நடக்கிற வாங்கன்றாரு. இதுல நேற்று இரவு 5-star ஹோட்டல்ல கூட தங்கியிருக்கலாம் ராகுல் காந்தி.
ஆனால் இல்லைன்னு ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்கியிருக்காரு. இதே இதில் கூட குஜராத்தும் இமாச்சல் பிரதேசம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். 20 நாள் கேரளாவில் போறாரு, 2 நாள் யூபியில் போறாரு. அப்ப நீங்க கேரளாவில் வின்னிங்கா இருக்கிறீங்க, 19 சீட் நீங்க ஜெயித்திருக்கீங்க. இங்க ஜெயித்த இடத்துல வெற்றியில உங்களுக்கு பங்குன்னு கொண்டு போறதுக்கு நீங்க 20 நாள் போறீங்க. யூபியில 2.3% ஓட்டு தான் இருக்குது, அங்க 2 நாள் தான் போறீங்க, 80 தொகுதி இருக்கு யூபியில. அப்ப இதுதான் உங்களோட அந்த ஷார்ட்கட்டு, ஒரு சின்சியாரிட்டி இல்லாம ஒரு கட்சிக்குள்ள நீங்க பண்ணக்கூடிய வேலை. இல்ல குஜராத் உள்ளிட்ட இன்னொரு மாநிலம் என்ன சொன்னீங்க, இமாச்சல் ரெண்டுமே அவர் தேர்தலுக்காக நடக்கல, இந்த நாட்டுக்காக நடக்கிறேன், இந்த தேசத்துக்காக நடக்கிறேன். இந்த தேசம் பிரிவினையாலையும் அதே போல மத வெறுப்புலயும் நம்ம வந்து நம்ம மோடி பார்த்து விடுவாருங்க. எல்லா இந்துக்களுக்குமான ஒரு பெரிய தலைவரா மோடி வந்துட்டாருங்க. வாஜ்பாய் அத்வானி காலத்துல எல்லா இந்துக்களுக்குமான தலைவர், எல்லாருக்குமான தலைவராக மோடி வந்து விட்டாருன்னு நீங்க சொல்லலையே. ஒற்றுமையை சொல்லி பிளவுபடுத்தும் போது பெருமைக்குரியும் இந்துக்களின் இருதய சாம்ராட்டுங்கிற முதல்ல நான் ஏன் சொல்றேன்னா, 2019 இதை சொன்னேன், முன்னாடி உள்ள அந்த இதுல ஓபிசி இந்துக்களுக்கு அத்வானி எதிர்ங்கிறத நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க எல்லாரும். இப்போ எல்லா இந்துக்களுக்குமான ஒரு தலைவனா மோடி மிளந்துட்டாருன்னு சொன்னா ஒரு ரெயின்போ கொலிஷன், பிராமின்ஸ் பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்கிறாங்க, ராஜ்புட் யூபி சீப் மினிஸ்டர், ராஜ்புட் இமாச்சல் சீப் மினிஸ்டர், ராஜ்புட் உத்தரகாண்ட் சீப் மினிஸ்டர், ஜாட்டுகள் இந்துத்துவாக்காக தியாகம் பண்ணிருக்காங்க, பார்த்து பார்த்து ஜாட்டு வைஸ் பிரசிடன்ட், ராஜஸ்தான் பார்ட்டி பிரசிடன்ட் ஜாட்டு, யூபி பார்ட்டி பிரசிடன்ட் ஜாட்டு, ஹரியானா பார்ட்டி பிரசிடன்ட் ஜாட்டு, இப்படி பார்த்து பார்த்து எல்லா இந்துக்களுக்கும் பொதுவானவரா பிரசிடன்ட் ட்ரைபல், முந்தைய பிரசிடன்ட் எஸ்சி, அந்த மாதிரி இந்துக்களை ஒன்றிணைத்து ஒரு ரெயின்போ கொலிஷன் நாட்டு அவர் எல்லா இந்துக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து மிகப்பெரிய அளவு நெஹ்ரோட உயர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. நீங்க வெறுப்புல, வெறுப்பில்ல, மோடி புகழ கண்டு வெறுப்புல, எல்லா இந்துக்களுக்கும் சொல்லிட்டு, எல்லா இஸ்லாமியர்களுக்கும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் சொல்லியிருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் சார். அதுதான் இப்ப வந்து ட்ரிபிள் டலாக்ல இஸ்லாமிய சகோதரிகளுக்குள்ள உரிமையை மோடி நிலைநாட்டுறாரு. சரி, அது வந்து பாத்திமா சகோதரி, பாத்திமா ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய முஸ்லீம் மாஞ்சல இருக்காங்க, பெரிய அளவில் சகோதரி கம்பைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பஸ்மந்தா முஸ்லீம்களுக்காக முஸ்லீம்ஸ்ல ஒரு அப்பர் லேயர், அந்த லேயர் தான் காங்கிரஸ்லயும் சீட்டுகளை சூறையாடும், தமிழ்நாட்டிலும் சரி எல்லா இடத்துலயும். அப்ப அந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த பஸ்மந்தா முஸ்லீம்ஸ், புறக்கணிக்கப்படக்கூடிய முஸ்லீம்களுக்காக மோடி தான் இப்போ பேசுறாரு. அதற்கான டயலாக்ஸ், அதற்கான உரையாடல் ஆரம்பிச்சிருக்குது. போப்பை சந்திச்சு அன்பின் தன்மையை வந்து மோடி கொணர்றாரு. சிஏல வந்து ஜெயின் பார்சி இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கு தயாராகிறாரு, அதற்கான ஆரம்பிச்சிட்டாரு, அது எல்லாமே நடக்கும். ஸோ முதல்ல இந்துக்களை அவர் அரவணைச்சுக்கிட்டு அடுத்தபடியா இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்குமாக தான் போவார், ஒன்னா தான் வருவார், ஒன்னொன்னா தான் பார்ப்பாரு. விமர்சனமும் பண்றாங்க, அதான் அப்பா யார் அம்மா யாரெல்லாம் ஒரு தலைவனை விமர்சிக்காங்க, அதான் தந்தை பெரியார் இருந்தா குலங்கோத்திரம் பேசின திட்டிப்படுவாருங்க. நான் திரும்ப சொல்றேன், சரி, சோ நீச்சி பேச்சு ராகுல் எங்கேயாவது பேசியிருக்காரா நீங்க சொல்ற மாதிரி மோடியே? ராகுலுக்கு சகோதரி
பிரியங்கா பேசியிருந்தாங்க, மணிசங்கர் ஐயர் பேசியிருந்தாரு, பிரியங்கா நியூஸ் பொலிட்டிக்ஸ் யூபியில பேசியிருந்தாங்க. ஏன் அத்வானியை பற்றி நியூஸ் பொலிட்டிக்ஸ் சொல்லல, வாஜ்பாயை பற்றிய நியூஸ் பொலிட்டிக்ஸ் சொல்லல, அவங்களும் இதே ஸ்டாண்ட்ல தானே ராமர் கோயில் எல்லாத்திலும் இருந்தாங்க, அவங்கள சொல்லாத மட்டும் மோடியை மட்டும் நியூஸ் பொலிட்டிக்ஸ் பிரியங்கா ஏன் சொல்ல வர்றாங்க? ஒருவேளை அன்னைக்கு அத்வானி வாஜ்பாய் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்களோ, எதிர்கட்சிகளை அரவணிச்சிருப்பாங்களோ, அந்த டீ பார்ட்டி எல்லாம் நடக்கும். டெல்லி அரசியல பொறுத்தவரை அந்த டீ பார்ட்டி கல்ச்சர் எல்லாம் இப்போ இப்பெல்லாம் நடக்குதானே தெரியல சார். பெரிய அளவுக்கு அந்த கல்ச்சரே மாறிவிட்டதாக தான் வரலாறு சொல்றாங்க. இன்னைக்கு முலாயம் சிங் குடும்பமும் மோடியை மதிக்கிறாங்க, மற்றபடி யாதவ குடும்பங்கள்லாம் வந்து மோடியை மதிக்கிறாங்க. அரசியலுங்கிறது பல இதுகளும் இருக்குது மதேஷ். ரெண்டு யாதவும் மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும் மனசார விரும்புறாங்க. மோடி பிரைம் மினிஸ்டர் இருந்தால் தான் அவங்களோட பொலிட்டிக்கல் பேஸ் அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து தங்கம். நாளைக்கு பார்த்துக்கலாம், காங்கிரஸ் அங்கே வந்து பைப் அவுட் பண்ணணும், முஸ்லீம்ஸும் அவங்களுக்கு ஓட் பேங்காக இருப்பாங்க. இதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் பொலிட்டிக்ஸாக ஓடுது. அதனால எதிர்கட்சி தலைவர்கள்ட்ட நல்லுறவை தான் பேண்டார் மோடி. இன்னும் சொல்ல போனால் கலைஞர் குடும்ப கலைஞரை பார்க்க வந்தார், இன்னொரு மகன் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் சொன்னார். பட் அரசியலில் ஸ்டாலின் பிரின்சிபிளாக மோடி ஏற்றிட்டுருக்கார். நான் அதை குறை சொல்ல வரல. அசான் டேட் வர ஸ்டாலின் பிரின்சிபிளாக, ஆனால் கொடி இங்கே தான் அசைக்கிறாரு, அங்கே அசைக்கல கொடி. 2014 யாருக்கு அசைச்சாரு? 2014 தனியாக தானங்க நின்னாங்க. அதே மாதிரி ஒரு தனியான கூடிய ஒரு சூழ்நிலை வரணும்னு இப்போ தான் வெறுப்பு தனியாக நிற்கிற இந்தியான்னு வரும்போது வந்துட்டாரே, கொடி அசைச்சாரு, தேசிய கொடி. அசான் டேட் இருக்கிறாருங்க, 2024 தான் முடிவாகும். எப்படியும் முடிவாகலாம். நான் வந்து ஸ்டாலின் சாதாரண தலைவர் இல்லை, கலைஞரோட நுணுக்கமான அரசியலும் கிரவுண்ட் ரியாலிட்டியும் மைக்ரோ பொலிட்டிக்ஸும் தெரிஞ்சவருங்க, நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அவர் முடிவெடுக்கட்டு, அதுக்குள்ள இப்போ வராண்டாம். இன்னைக்கு வந்து இதே கெமிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு. எடப்பாடி தான் கெமிஸ்ட்ரியை சுக்குநூறாக ஆக்கி விட்டுட்டு மூணு நாள் அதிமுக வச்சுக்கிட்டு ஒரே அதிமுகன்னு ரிட்டையர் கண்டஸ்ட் பண்ண முடியாமல் போய் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள நம்ம இப்போ ரெடியா நிக்கிறாரு அவர் தான். நாங்க தான் இடைக்கால பொதுச் செயலாளர், அலுவலகத்துக்கே போயிட்டாரு. அதான் கண்டஸ்ட் பண்ண முடியாதுதான் நான் சொல்றேன். தேர்தல சந்திக்க முடியாதுல ரெட்டையில கண்டஸ்ட் பண்ண முடியல, அந்த பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணுவார் கண்டிப்பா. கண்டிப்பா பண்ண, எல்லாத்துக்கும் தயார் இருந்தா இறங்கிட்டார். பட் அந்த கெமிஸ்ட்ரி போயிட்டுங்கிறேன். இப்ப மோடி கிட்ட மோதல் போக்கு வந்துட்டாருல, ரெட்டையில யாரும் முடிக்க முடியாது. அதான் சொல்ல வரேன், ஸ்டாலின் வந்து இத கெமிஸ்ட்ரி அப்படி மெயின்டைன் பண்றாருங்க. ஒரு கெமிஸ்ட்ரி போனா ஒரு மேக்ஸ் வரும் சார், கண்டிப்பா அது கணக்கு வரும். அடுத்து அப்ப காங்கிரஸ் எடப்பாடி கூட வரும்ன்றீங்க, நல்லதுதான். நான் சொல்லலையே, இல்ல நீங்க மேட்ச் வரலாம், நல்லதுதான். இருக்கும் சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணி, சரி. அதுல காங்கிரஸ் வந்து நாங்க நேர்மையா தான் சொல்லுவோம், வெளிப்படையா தான் சொல்லுவோம், திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணிங்க. 71 வெற்றி கூட்டணிங்க, வெற்றி கூட்டணி அப்படி உடையும் கூட்டணி ஆகும். 80 வெற்றி கூட்டணிங்க, 2004 வெற்றி கூட்டணிங்க, 9 வெற்றி கூட்டணிங்க, 14 உடைஞ்சதுங்க, 19 வெற்றி கூட்டணி, வெற்றி கூட்டணிங்க, மீண்டும் 14 திமுக இல்லாம காங்கிரஸ் வந்து 2014 திமுக இல்லாம காங்கிரஸ் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஒரு தொகுதியில தான் டெபாசிட் வசந்தகுமார் வாங்கினாப்ல, கார்த்திக் சிதம்பரம் டெபாசிட் கிடையாது, இந்த அம்மா கரூர் ஜோதிமணிக்கு டெபாசிட் கிடையாது. மீண்டும் அப்படி ஒரு நிலைமையில காங்கிரஸ் பாக்கணுங்கிறதாங்க எங்க ஆசை, மோடிக்கு ஆசை. ஆசைன்னு சொல்றேன் நேரடியா சார், வெளிப்படையா தானே சார் சொல்றோம். அப்படின்னா நேத்து கொடியாசிக்கவே போயிருக்க மாட்டாரு. அது நேத்து தானே சார், ஒன்னே கால வருஷம் இருக்கல சார். சரி, ஒன்னே கால வருஷத்துக்குள்ள அதை நிகழ்த்தணும்னு தான் எங்க ஆசை. ஏன் அந்த மாதிரி? அல்லது காங்கிரஸ் ஜெயித்துட்டு போகுது, 5 தடவை ஜெயித்துட்டு இங்க வந்து கெமிஸ்ட்ரி எடப்பாடி ராமதாஸ் கெமிஸ்ட்ரியை காலி பண்ணிட்டாரு. நகர்ப்புற உள்ளாட்சியில இவர் அண்ணாமலை எமர்ஜி ஆறது பிடிக்காம எடப்பாடி குடும்பத்துக்கு பிடிக்காம அது கெமிஸ்ட்ரி காலியாச்சு, 5% எடுத்து அண்ணாமலை சாதிச்சுட்டாரு. இப்போ பன்னீர்செல்வத்தை நீக்கிக்கிட்டு பன்னீர்செல்வத்தை கண்டு அலறிட்டு இருக்கிறாரு. இந்த கெமிஸ்ட்ரி ஏற்கனவே தோத்ததுதான், ஒருவேளை கெமிஸ்ட்ரியை உருவாக்கி ஒரு பைட் கொடுக்கலான்னு பல முயற்சிகளை பண்ணி ஒரு 4-5 முயற்சிகளை பண்ணி முக்கிய தலைவர்கள் தினகரன் கமலஹாசன்லாம் இங்கே வருவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் பல முயற்சிகளை பண்ணியும் இவர் மொத்த கமிஷனையும் கெடுத்து வச்சுட்டாரு. திமுக காங்கிரஸ் வந்து 5 தடவை ஜெயித்தவங்க, அவங்க வந்து நாங்க ஃபேக்டரை தாங்க சொல்லுவோம். மோடி வந்து ரியாலிட்டியை பார்த்துக்கிட்டு யதார்த்தத்தை பார்த்துட்டு தாங்க நகர்வாரு. ஸ்டாலின் வந்து 45% ஓட்டு தாங்க எடுத்தாரு. ராகுல் தலைமைக்கு எங்களுக்கு பிடிக்கல, அது வேற விஷயம், 53 எடுத்ததுங்க. எம்ஜிஆருக்கு வந்து 77 இந்திரா காந்தியோட 5% ஓட்டு கம்மிங்க. கலைஞருக்கு வந்து 10% ஓட்டு கம்மிங்க 80ல. இப்ப 7% ஓட்டு ராகுல் காந்தி கம்மிங்க. நாங்க யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல் நகர் பண்றோம் சொல்லிடுறேன். 84 எம்ஜிஆர்
எம்ஜிஆர் விட செல்வேந்திரனுக்கு வாக்கு அதிகங்க. ஏன்னா செல்வேந்திரன் ராஜீவ்காந்தி பிரதமர் ஓட்டு கேட்டவர், அதனால அவருக்கு ஓட்டு அதிகங்க. 91 காங்கிரஸ் பிரதமர் ஓட்டு கேட்ட வாழப்பாடி ராமமூர்த்திக்கு ஜெயலலிதாவோட ஓட்டு பர்கூர்ல அதிகங்க. இது எல்லாமே உண்மை நிலமரம். இது தத்ரியாத்த கோத்திர கவுல் பிராமணர் மண்ணுங்க, தத்ரியாத்த பேத்த கவுல் பிராமணர் மண்ணுங்க. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவுல பெரியார் மண்ணு போலியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முடிச்சிடறேன், சரி நான் ஒன்னு சொல்லி என்ன பாயிண்ட் முடிச்சிடறேன் சொல்லுங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் ஸ்டாலின் காங்கிரஸ் கலத்தி விட்டா 2014 நிலைமை காங்கிரசுக்கு வரும். இதயத்துல்லா போன்றவங்க எல்லாம் அப்போ டிக்கெட் கிடைக்கும், அப்போ அவங்க டெபாசிட்ட வாங்கட்டு இதயத்துல்லா சகோதரர்கள் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கோம். நல்ல கூட்டணி எதிர்பார்க்கலாம் சார். வெற்றி கூட்டணி நீங்களே சொல்லிட்டீங்க, திமுக காங்கிரஸ் வெற்றி கூட்டணி. அதே போல அம்மையார் ஜெயலலிதா மறையும் வரை, சட்டசபையை வச்சு நான் சொல்றேன், மறையும் வரை மைனாரிட்டி திமுக சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு மெஜாரிட்டி திமுகவா மாறி இருக்குது. காங்கிரஸ் இருந்தும் மெஜாரிட்டி திமுகவா தான் வந்திருக்குது. 2024 அப்படி காங்கிரஸ் கைட்டி விடுறதுனால திமுகவுக்கு ஏதேனும் லாபம் அதிகமாக போகிறதா என்ன? ஏற்கனவே அவங்க இருந்துமே அவங்க லாபம் அனுபவிச்சிருக்காங்க, நாடாளுமன்றத்திலேயும் அனுபவிச்சிருக்காங்க, சட்டமன்றத்திலையும் அனுபவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸை எதற்கு அவங்க தூக்கி தூர போடுவோம்? எங்க அதுதாங்க எங்களோட பார்வை. உங்க பார்வை திரு ஸ்டாலினுடைய பார்வை அதுவா இல்லையே? ஸ்டாலின் நீங்க சொல்ற மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு உனக்கு கேரண்டி இல்ல. பிஜேபியோட போவாரா? என்ன பிஜேபி கூட்டணி வர மாட்டாங்க, அது 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 வாய்ப்பு இல்ல. சரி, அது வாய்ப்பு இல்ல, அது 100%. 2014 தனித்து நின்று திமுகவுக்கு என்ன கிடைச்சது? அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் தான் இருந்தது. கலைஞர் ஒரு வருஷத்துக்கு முன்னே வெளியே போன கோபத்துல சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எல்லாம் 144 போட்டு ஜெயலலிதா காசு கொடுக்கிறதுக்கு கம்மன் இருந்துட்டாங்க. இதே காங்கிரஸ் தான் கலைஞர் வெளியே வந்துட்டாருங்கிற கோபத்துல இதே காங்கிரஸ் தான் ஹெல்ப் பண்ணிச்சு. 144 இல்லாம முடியுமா? சோ சில வியூகங்கள் சில இதுகள் வந்து ஸ்டாலின் வந்து மோடியா லேடியான்னு இது பண்ண மாதிரி அவரும் 37 சீட்டு ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு உள்ள ஒரு தலைவர் தான். ஜெயிச்சு என்ன, அவங்க கிட்ட மந்திரி சபையா வாங்க போறாங்க, மந்திரி சபையில உட்கார போறாங்க மோடியோட போய். ஒருவேளை ஜெயிச்சால், பாஜக ஜெயிச்சால் உங்க பார்வையில அப்படி போயிட்டு மந்திரி சபையா கேட்க போறாங்க திமுக? பாஜக திமுக கூட்டணி வரக்கு வாய்ப்பு இல்ல. அப்புறம் எதுக்கு ஜெயிச்சு வச்சு அந்த 37 வச்சு என்ன பண்ண போறாங்க திமுக? அது வந்து ஸ்டாலின் எடுக்க வேண்டிய முடிவுங்க. மாதேஸ்வர் ரவீந்திர சாமி எடுக்க முடியாது. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி சார் காங்கிரஸ். அந்த கட்சி வந்து இன்னைக்கு வீழ்த்தப்படணும், அது வீழப்படணும். அமித்ஷா மாதிரி காங்கிரஸ் முக்து பாரத் ஃபார்முலாவில் நீங்களும் நிக்கிறீங்களே. அதாங்க நாங்க கேரளாவில் கூட என்ன பாக்குறோம்னா, பினராயி விஜயனே மீண்டும் ஜெயிக்கட்டு. பினராயி விஜயனே 19 சீட்டு காங்கிரஸ் இடத்துல விஜயனுக்கே வரட்டு. காங்கிரஸ் வந்து பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே டம் பண்ணி 25% தாண்டின 3 எம்பி தொகுதியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். அது திருவனந்தபுரம் இன்னும் 2 எம்பி தொகுதி, 3 எம்பி தொகுதியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். மீதி 17 தொகுதியில சந்திரபாபு நாயுடுக்கு பாடம் படிச்சு கொடுத்த மாதிரி கேரள காங்கிரஸுக்கு, கேரளாவில் ராகுல் காந்திக்கு காங்கிரஸுக்கு பாடம் படிச்சு கொடுத்து விஜயன் வந்தாலும் பரவாயில்லைங்க எங்களுக்கு. எங்களுக்கு வந்து காங்கிரஸ் பாரத்துங்கிறதா எங்க பாலிசி. அதை எடுத்தாச்சு மோடியும் அமித்ஷாவும், அதைத்தான் அவங்க பேசுறாங்க. அதுக்குள்ள வீகத்தை தான் நான் இங்க சொல்றேன். கேரளாவில் அப்படி பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்றேன். தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் வெற்றி கூட்டணி 5 தடவை ஜெயித்து சார், இதை மையமா வச்சு தானே சார் சசிகலா இடம் பெற மாட்டாருன்னு நம்ம ஆணித்தரமா சொன்னோம், அது நடந்தது. அப்ப நம்ம டேட்டா வச்சு தான் பேசுறோம். மோடியும் யதார்த்த அரசியல்வாதி, பிராக்டிக்கல் பொலிட்டீஷியன். அப்ப யதார்த்த சூழ்நிலை என்ன அதை தான் பாப்பாப்புல. இன்னைக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவ் அம்சமா நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, அந்த காங்கிரஸ் அந்த யாத்திரையில் பப்ளிக் மீட்டிங் ஸ்டாலின் போகாம இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு சுமார் ஒரு 17-18 எம்எல்ஏக்கள், ஒரு 9 எம்பிக்கள் உள்ள ஒரு கட்சி கூட்டணியில் வின் வின் கொடுத்து விடுற கட்சியை கெமிஸ்ட்ரியை ஸ்பாயில் பண்ணாண்டான்னு எண்ணத்தில் அந்த அதை மட்டும் தேசிய கொடியை மட்டும் அசைச்சு வச்சுட்டு வந்துட்டாரு. பப்ளிக் மீட்டிங் அட்டவணைப்படுத்தப்பட்ட போதே, அட்டவணைப்படுத்தப்பட்ட போதே அப்படி ஒரு கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களா திரு ஸ்டாலின் கூட அந்த மேடை ஏறுவாருன்னு எல்லாம் அவங்க ரெடி பண்ணல. அப்படியெல்லாம் அவங்க ஸ்லாட்டே கொண்டு வரல. அதனால அவர் கொடியை மட்டும் தான் அசைக்க கூப்பிட்டுருந்தது. அதுக்காக தான் ஆரம்பிச்சு வைக்க அவர் கூப்பிட்டுருந்தது. எங்க அவர் அவ்வளவுதான். அவர் இல்லைன்னா 2014 மாதிரி கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும் தான் டெபாசிட் கிடைக்கிற நிலைமைக்கு போயிருவாங்க. அதனால தாங்க அவரை கூப்பிடுறாங்க. நீங்க வந்து காங்கிரஸ் இந்தியாவுக்கான போராட்டம், இந்தியாவுக்கான யாத்திரை, எல்லாரும் வரலான்ட்டாரு அவரு. காங்கிரஸ் ஓகே மாதேஷ், திமுக இல்லைன்னா இங்க ஒரு சீட்டு கிடைக்காது, ஒண்ணும் இல்லாம போயிருன்னு தெரிஞ்சுதான்
திமுக கூட்டணி கட்சி தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அழைச்சிருக்காங்க அழைச்சிருக்காங்க மதேஷ். நீங்க வந்து இதை வந்து ஒரு பழுத்த தியாகி யாரா ஒருத்தரை வச்சு தேசிய கூட பண்ணியிருக்க வேண்டியதுதானே. திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வரை அங்க கூட்டியிருக்கணும். உங்களுக்கு அவரை நம்பி 9 எம்பி சீட்டு கிடைக்குது மியூச்சுவல் தான், நான் இதுன்னு சொல்ல வரல, பட் அதுக்காக தான் நீங்க போறீங்க. அப்ப இதுல அரசியல் அங்க இருக்குது இல்ல, நாமளும் வந்து இதுல அரசியல் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி 5 தடவை ஜெயித்துட்டாங்க, எதிரணி சதறி கிடக்குது. அப்போ ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கலத்தி விட்டாதான் காங்கிரஸ் முக்தி பாரத்துக்கு இங்க கரெக்டா இருக்கும். மோடி வில்விஷர்களுக்கு ராகுலினுடைய அந்த பாத யாத்திரையே ஒரு அச்சத்தையும் ஒரு ஒரு பயத்தையும் கொடுத்து ஒரு கிளியை கொடுத்துருக்கு. இன்னும் 4 வார்த்தை கிளி கண்ணுல பயம் தெரியுதுன்னு ஒரு சகோதரர் சொன்னாரு, அவர் பேர் என்ன, காந்தராஜ், இந்த ஆதிக்க ஜாதி இசைவேளாளர் முதலியார் அடிச்சு விட்டுட்டேன் நான் சொன்னதுல இருந்து அவருக்கு என் மேல கோபம். சரி, அவர் கோபம் உண்மைதான் நம்ம சொல்றோம், வா முதலியார் கோபப்பட்டு போறாரு விடுங்க, அப்படியெல்லாம் 1000 சொல்லிடுங்க நீங்க. ஆனா இது நான் சொன்ன 1-to-1 ஸ்டேட்ல ராகுல் காந்தி தான் மோடிக்கு பெரிய அசட்டா இருக்கிறாரு. அதைத்தான் முதல்ல நான் டீட்டெயில் பண்ணினேன். அந்த அசட்டை வந்து ராகுல் காந்தியால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு இன்னைக்கு இருந்தா கூட நாளைக்கு இன்னொருத்தர் வருவாப்புல. மோடி வர்சஸ் அதர்ஸ்ல மோடிக்கு இணையா யாரும் இந்தியாவில் இல்ல, ராகுல் காந்தி இல்லவே இல்லைங்கிறதா உண்மை. நாட்டில் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையருக்கு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பாதுகாப்பே இல்லை. இந்த 8 வருஷத்தை பாதுகாப்பற்ற நிலை இருக்குது, வாங்க எல்லாரும் ஒன்றிணைவோம். நம்ம வந்து அதற்கு தான் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாரு, வெறுப்பை அன்பால் வெல்லலாம், பயத்தை தன்னம்பிக்கையால் வெல்லலாம், எல்லாரும் வாங்க ஒன்றிணையலாம்ன்றாரு. இந்த நாடு எல்லாருக்குமான நாடு. இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டுக்கு தியாகம் பண்ணது அளப்பரிய தியாகம் பண்ண இஸ்லாமியர்கள் பலரும் இருக்கிறாங்க, நம்ம அதை என்றைக்குமே மதிக்கிறோம், மோடியை மதிக்க தான் செய்கிறாரு. ஆனால் ஜாதி கலவரம்ங்கிறதோ மத கலவரம்ங்கிறதோ வந்து பாஜக ஆட்சி காலத்தோட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் பகல்பூர் மகாராஷ்டிரா பல இடங்களில் பெரிய அளவில் நடந்தது வந்து வரலாறு, அது தெரிஞ்ச ஒரு வரலாறு தான். முஸ்லீம்ஸை எப்படி காங்கிரஸ் ஏமாத்துதுன்னா சச்சார் கமிஷன் ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சா, ரங்கநாத மிஸ்ரா கமிஷன் ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சா, கடைசி காலத்தில் அப்போ போகிற போக்கில் ஆட்சி முடியும் போது ஹரியானாவில் 5% ரெசல்யூஷன் கொடுத்தாங்க, மகாராஷ்டிரா ரெசல்யூஷன் கொடுத்தாங்க, கோர்ட்டு ஒரு ஜாதிக்கு ரெசல்யூஷன் கொடுக்கூடாது அடிச்சிட்டாங்க. கலைஞர் அது இங்கே வந்து பிசி முஸ்லீம்னு போட்டு உண்மையிலே அந்த கலைஞருக்கு அதில் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது இருந்தது. நம்ம எதுனாலும் கரெக்டாக சொல்லக்கூடிய ஆள் அதை அவர் செய்து அதை சேஃப்கார்டு பண்ணாங்க. இவங்க சும்மா போலியா முஸ்லீமை ஏமாத்ததுக்கு காங்கிரஸ் அதை பண்ணுது. இன்னைக்கு கூட முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை பண்ணு இந்த முஸ்லீம் ஓட்டால் முஸ்லீம் ஓட்டுக்காக 10 சீட்டை ஸ்டாலின்ட்ட வாங்கி நிற்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த யாராவது சிதம்பரமாவது ஜோதிமணி ஆகுது யாராவது பேசியிருக்காங்களா? யாரும் பேசலையே. இதுதான் இவங்க தான் ரிலீஸ் பண்ணி விடலாம் இல்ல, மோடி அமிஷா அரசாங்கம் தான் ரிலீஸ் பண்ணி விடலாம். லாண்ட் ஆர்டர் தமிழ்நாடு சப்ஜெக்ட் மாதேஷ், தமிழ்நாடு சிறையில இருக்கிறாங்க மாதேஷ், அதற்காக குரல் கொடுக்கலாமே பாஜக. முக ஸ்டாலின் பாஜக குரல் கொடுத்தது, முக ஸ்டாலின் தான் வந்து முக ஸ்டாலின் தான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம இதை விடுதலை பண்ணுவோம்னு சொல்றாரு. யாரு முஸ்லீமுக்காக பேசுறாருங்க உங்களுக்கு தெரியும். அந்த பேரை சொன்னா நீங்க அந்த பேரை சொன்னா நீங்க வேற கோவப்படுவீங்க. அதனால அந்த பேரை நான் சொல்லல. வேண்டாம், இந்த பேரை சொன்னா கோவப்படுவீங்களோ அது உங்களுக்கும் நமக்குள்ள உறவு வியூவர்ஸுக்கு தெரியும். அதனால சொல்லாண்டாம் அந்த பேரை, முஸ்லீமுக்காக பாடுபடக்கூடிய அந்த தலைவர் பேரை சொல்லாண்டா. அதை அப்படி போட்டு காங்கிரஸ்காரங்க அந்த முஸ்லீம் ஓட்டை இலவசமா வாங்கி அவங்களை ஏமாளிகள் நினைச்சாங்க பாங்கு ஒழிக்க கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுங்களா, முஸ்லீம்கள் அந்த 5 முறை தொழுகை பாங்கு ஒழிக்க கூடாது, அதெல்லாம் கைட்டுங்க ஸ்பீக்கர் கைட்டாங்க. பார்ட்டிஷன் பீரியட்ல இருந்தே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மாதேஷ். மோடி தலைமையில லாண்ட் ஆர்டர் கரெக்டா பண்ணி இதை மேக்சிமம் எண்ணுள்ள காலங்களில் அப்படி இல்லாத அளவுக்குள்ள முன்னெடுப்புகளை மோடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு மாதேஷ். பஸ்மந்தா முஸ்லீம்னு ஏழை முஸ்லீம்களுக்காகவும் ட்ரிபிள் டலாக்ல முஸ்லீம் பெண்களுக்காகவும் உள்ள இதை வந்து பாஜக அஜெண்டா எடுத்தாச்சு மாதேஷ். அதனால இது வந்து மெல்ல மெல்ல அப்படி சட்டம் ஒழுங்கு சரியாயிரும் மாதேஷ், அதில் நீங்கள் கவலைப்படாண்டா. இல்லை அப்படி இல்லை சார், பல மாநிலங்கள் இது நடந்துட்டு இருக்கு. அஸ்ஸாமில் ஹேமந்த் பிஸ்வா சர்மாவா முதலமைச்சர், அவர் சொல்கிறாரு இவரையா பாத யாத்திரை இங்கே நடக்கிறார் பாகிஸ்தானுக்கு போய் நடக்க சொல்லுங்கன்றாரு. என்ன பேச்சு இது, என்ன அபத்தம், அவர் யாருங்க? இந்தியாவில் அவங்க அவங்க குடும்ப பாரம்பரிய குடும்பம் இந்த நாட்டை ஆண்ட குடும்பம் அவர் பாத யாத்திரை நடக்கிறார் போய் பாகிஸ்தானில் நடனா, இது என்ன ஒரு போக்கு, இது வெறுப்புத்தனமான போக்கு இல்லையா? இது வெறுப்புத்தனத்தாங்க வரேன். இதுதான் வெறுப்புத்தனம், இதுக்கு தான் நடக்கிறேன். இது வந்து ராகுல் காந்திக்கு 1991 அலையன்ஸ் டைமில் அண்ணா திமுக பிரச்சாரம் பண்ண வந்தார். அப்போ திமுக ஜனதா இந்த அலையன்ஸ் எல்லாம்
ஒரு அணியில் இருந்தாப்பில் காங்கிரஸுக்கு எதிரணியில் திமுக கழகம் இருந்தது. அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹியூமன் பாமால் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். அதை இன்னைக்கு அவர் ஞாபகப்படுத்துறாருன்னா, அன்னைக்கு வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு கட்சிக்காரர், திமுகவுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் திமுக தான் அதை அந்த கொலையை பண்ணிச்சுங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணி அதே அளவுக்கு பாராளுமன்றத்துக்கும் அசம்பிளிக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு 29 எம்பி நின்னாங்க. ஜெயலலிதா சரண்டர் அப்போ சரண்டர் பார்ட்டி ஜெயலலிதா அப்போ உண்மையை சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் வீகத்துக்கு அது தேவைப்பட்டது. சரண்டருங்கிறது வார்த்தையாக சொல்கிறேன், ஏன்னா அவங்க பெருசாக சொல்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொன்னமே தவிர அந்த வீகத்துக்காக ஜெயலலிதா எடுத்தாங்க. 29 சீட்டை கொடுத்து அந்த சீட்டை அறுவடை பண்ணாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 89 அறுவடை பண்ணாங்க. அது வந்து யாரோ ஒருத்தர் இறந்ததுனால வெற்றி பெறலைங்கிறத 89 அந்த வெற்றி கிடைச்சதுனால 91 அந்த வெற்றியை ஜெயலலிதா பதிவு பண்ணதும் வரலாறு. இப்போ அதை ஞாபகப்படுத்துறாருன்னா அந்த விஷயத்தில் வந்து திமுக மேலே அவருக்கு வந்து கசப்பு இருக்குங்கிறதான் காட்டுது. ஐபிகே இப்போ கலைஞர் வரவேற்காது, இதெல்லாம் வந்து கசப்பு இருக்குங்கிறதான் காட்டுது. அந்த கசப்பை ஒரு சைடில் மறைமுகமாக காட்டுறாரு, இன்னொரு சைடில் திமுக தான் அந்த துரோகமே பண்ணிச்சுன்னு சீமான் போன்றவங்களும் பண்றாங்க. ஸோ ஒரு எங்க சீமானுக்கு வரலையன்னு நினைச்ச வந்துட்டீங்க. ஏற்கனவே முந்திய புள்ளியில வரல பண்ணீங்களா, முந்திய புள்ளியில வரல, இந்த புள்ளியில வந்து இந்த புள்ளியில வந்துட்டீங்க பண்றாங்க. அப்போ இவர் வந்து அந்த வெறுப்புங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒருத்தர் வந்து ஒரு 7% ஒரு அரசியல் கட்சியா பரிமளிக்கிறாரு, ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து ஒருத்தர், அதை தான் வெறுப்புன்னு சொல்கிறாரு. அவர் அந்த ஈழ பிரச்சனையில் வந்து அவர் ஒரு தலைவராக இருக்கிறார். ஸோ இதில் வந்து பாஜகவுக்கு என்ன இருக்குது, பாஜகங்கிற சம்மந்தமே இல்லை. ஒன்று மறைமுகமாக திமுகவை அவர் கூட இருக்கக்கூடிய ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் வந்து மறைமுகமாக திமுகவை அதில் குறை சொல்லுது, ஒன்று. ரெண்டாவது, ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் அந்த ஈழப் பிரச்சனையை வச்சு ஒரு 7% ஒரு மக்கள் சக்தியாக தமிழ்நாட்டில் தமிழ் தமிழன் இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. இந்த யாத்திரை மூலமாக காங்கிரஸுக்கு என்ன ஒரு பெக்கு கிடைக்கும், என்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை இருக்கிற அதே சரிவில் தான் பயணிக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்க, அதுதான் வாதமாக இருக்கும். பட் இந்த யாத்திரை என்ன கை கொடுக்கும் ராகுலுக்கு? தமிழக முதல்வர் ஸ்டாலின் போய் ராகுல் காந்தியை போய் அந்த யாத்திரையை கொடியசைச்சு வச்சிருக்கனாலே ராகுலுக்கு வெற்றி தான். அவர் வந்து ஸ்டாலின் வந்து அந்த அசான் டேட் வந்து அந்த கூட்டணியை கண்ணி பொண்ணுன்னு நினைக்கிறாரு. திமுக ஆதரவு இல்லாமல் தனிச்சு விடப்பட்டால் தரையில் விழுந்த மீன் மாதிரி அந்த 9 எம்பிக்களும் துடிச்சு போவாங்க. டெபாசிட்டே கேள்விக்குறி தான். இவர் மன்னா பெறலாம், அந்த வசந்தகுமாரோட சன் விஜய் வசந்த் மட்டும் பெறலாம், மற்றவங்களுக்கு டெபாசிட்டே கேள்விக்கு. அவருக்கு மட்டும் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. டெபாசிட் தானே, டெபாசிட்டை சொல்றீங்களா? சரி சரி. அப்போ அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணி தேவை. ஸோ திமுகவுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. ஸ்டாலின் வந்ததே அவங்களுக்கு வெற்றி தான், அசான் டேட் அது வெற்றி தான். இந்திய அளவில் மோடியை வீழ்த்த ஆங்காங்கே அணி திரட்டும் வேலைகளை, அதுவும் முக்கியமாக சமீபத்தில் மோடி அமித்ஷாவினுடைய செயல்பாட்டை பக்கத்தில் இருந்து பார்த்த நிதிஷ்குமார் இப்போ ஒரு டீம் பெரிய டீமை கூட்ட போயிருக்கார், ராகுல் காந்தியை சந்திச்சிட்டாரு, இந்த வேலையெல்லாம் நடந்துருக்கு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? மதேஷ் ஒன்று புரிஞ்சுடுங்க, தேவகவுடா அவர் காங்கிரஸை பயன்படுத்தியும் பதவிக்கு வருவார், மாயாவதி அவங்க வந்து பாஜக பயன்படுத்தியும் பதவிக்கு வருவாங்க, தேவகவுடா மாதிரி மாறி மாறி யாரை பயன்படுத்தியோ அந்த பதவிக்கு வந்துடுவாங்க. நிதிஷ்குமாரும் அந்த லிஸ்ட் தான் மதேஷ். ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்காரு இந்த விஷயம். அதான் இன்னைக்கு மூர்க்கத்தனமா இருக்கவங்க தான் டக்குன்னு உடனே மாறுவாங்க. அதனால நீங்க நடந்த விஷயம் இவங்கெல்லாம் மூணாவது கட்சி தான். சரி, ஆனா காங்கிரஸ் பாஜக போட்டியில ரெண்டு வரையும் பயன்படுத்தி அந்த கவுடா ஃபேமிலி சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்களா, அதே மாதிரி மாயாவதி மூணாவது ஃபோர்ஸ் தான். அகில யாதவ் பாஜக போட்டியில பாஜக பயன்படுத்தி சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்களா, அதே மாதிரி நிதிஷ்குமார் வந்து மூணாவது கட்சி தான். பாஜக யாதவ் போட்டியில அந்த யாதவ் போட்டியில வந்து அதை பயன்படுத்தி சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்களா, இதுதான் இவங்க வழக்கம். அதனால இவங்களை நீங்க பெருசா சீரியஸா எடுக்காதீங்க. இந்த இடத்துல ஆளாளுக்கு ஒரு 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 வியூவை வச்சுக்கிட்டு பாஜகவை வீழ்த்த தனித்தனி ஒரு ஒரு அணி திரட்டுவதற்கான வேலையை தொடங்கிட்டாங்க சார். இதுல மம்தாவும் ரொம்ப வேகம் எடுத்து தான் நிக்கிறாங்க. மம்தா, நிதிஷ்குமார், சரத்பவார் அவர்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றாரு, அதே போல பல விஷயங்களை முன்னெடுத்து பயணித்துக் கொண்டு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்க கேசிஆர் அவரை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? ராகுல் காந்தி இப்ப பயணமே போயிட்டு இருக்காரு பாத யாத்திரை. அவரு எனக்கு தெரிஞ்சு இந்த 2024 அவங்க பிரதமர் வேட்பாளர் அவரு தான் அனௌன்ஸ் பண்ணுவதற்கான வேலையை தொடங்கி விட்டதாக தான் அவங்க தரப்புல இருந்து வருது. இதை விட மோடிக்கு நல்லதே இல்லைங்க, முன்ன விட சீட்டு ஜாஸ்தி வந்துருங்க. நாங்க தமிழ்நாடு, நாங்க தமிழ்நாட்டை வச்சு 14 வரல 19 வரல, அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்க. சரி, நீங்க வந்து ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணி ஸ்டாலின் பண்ணாலும் சரி, ஜெயலலிதா பாண்டியில மோடியா லேடியான்னு பண்ணாலும் சரி, 14 எங்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் ஒண்ணும் வரல, 19 தமிழ்நாட்டில் ஒண்ணும் வரல. பட் வி வில் நாட் அக்செப்ட் டிஃபீட், வில் ட்ரை டு வின் சம் சீட்ஸ். அது வேற விஷயம். தமிழ்நாட்டை தவிர்த்து விட்டுற வேண்டாம், அதையும் சொல்லுங்க மோடி வெல்விசரா. தமிழ்நாடு சொல்லிட்டேன், தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாவப்பட்டவர்கள் கிடையாது,
தமிழ்நாட்டு மக்கள் எது சரி எது தவறு என்று சரியாக கணிக்கக்கூடியவர்கள். எங்களை தனிமைப்படுத்த வேணாம்னு சொல்லுங்க சார். தோல்வியை ஒத்துக்கிட மாட்டோம். நாங்க தமிழ்நாட்டுல சீட்டை பிடிக்க பாப்போம் சொல்றோம்ல. நீங்க ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் சொன்னா சரி, இந்த 1-to-1 ஸ்டேட்ல நாங்க 100% அடிச்சிருவோம். சரி, மற்றபடி ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் சரத்பவார் ஏத்துக்க மாட்டாரு. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்னா பீகார்ல யாதவும் குருமியும் போதும்னு தேஜஸ்வி யாதவும் நிதிஷ்குமாரும் காங்கிரஸ் கழுத்தையே விட்டுருவாங்க. ஸ்டாலின் ஏத்துக்குவாரு, அவருக்கு லாபம் தான். நம்ம நியாயத்தை பேசணுங்க. இந்த ஊர்ல ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் ஸ்டாலின் அலையன்ஸ் வந்து லாபம் தான். நம்ம இந்த யதார்த்த உண்மையில இருந்து போவோங்க. சில அற்றுத்தனமா வந்து உண்மையை மறைச்சுக்கிட்டு பண்ணக்கூடியவங்க பண்ண மாட்டாங்க. லாபம் இருக்கிறதே ஏன் உடைச்சு விடணும்? அதிக லாபத்துக்கு மோடியா லேடியான்னு ஜெயலலிதா போன மாதிரி போக மாட்டாரா? வேணாம் வேண்டாம், இதுவே போதும். ஏன் நீங்க ஏன் பதறீங்க மாதேஷ்? நீங்களும் பதறீங்க. காங்கிரஸ் கூட இருந்த கூடாதுன்னு நீங்களுமே பதறீங்க. இல்ல மாதேஷ், நீங்க திராவிட இயக்க தலைவி ஜெயலலிதா மாதிரி ஸ்டாலின் ஒரு பெருமையா திராவிட இயக்க தலைவர். அப்புறம் கலைஞரோட நம்ம சொல்றோம்ல, கலைஞர் வந்து 20 சீட்டு 71க்கு மேல தாண்டல. ஸ்டாலின் வந்து நுண்ணி அறிவால திருமாவளவனை பயன்படுத்தி ராமதாசை தட்டி விட்டு துரைமுருகன் எல்லாம் இது சரியில்லைங்கன்னு சொல்லி 20 சீட்டுக்கு மேல போயிட்டு போன ஸ்டாலின் ஜெயலலிதா மாதிரி 30க்கு மேலேயும் போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஏன் எடுக்க கூடாதுன்னு தானே சுபவீரபாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. கலைஞர் அவர்களை வந்து சோசாமியும் சூசாமியும் பாராட்டினாங்க. சோசாமியும் சூசாமியும் பாராட்டி விட்டால் வேற எந்த ஆசாமி பாராட்ட வேண்டும்னாரு. அந்த போல மோடியுடைய வெல்விஷர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கலைஞரை விட உயர்ந்து நிற்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. உங்களை விட இந்த பாராட்டை விட பெரிய பாராட்டு எதுக்கு சார்? இதுவே போதும் சார் ஸ்டாலினுக்கு. சோசாமியும் சூசாமியும் அவங்க இன நலனுக்காகவும் சுயநலனுக்காகவும் பாராட்டி இருக்கலாம், பாராட்டம் இருக்கலாம். இந்த ரவீந்திரன் துரைசாமி வந்து எதை சொன்னாலும் ஆதாரத்தோட தான் சொல்லுவாப்ல. அவங்க இந்த பாராட்டே பெரிய பாராட்டு, அந்த லெவல்ல அவங்க காங்கிரஸ் வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க சார். இது ராமதாசுக்கு இடஒதுக்கீடு கிட்டயும் கொடுத்துட்டு போல்சா ஆக விட்டது கலைஞருக்கு ராஜேந்திர குறவு. அது சுபவீரமணியம் கொண்டு வந்தாருன்னா அவர்கிட்ட நான் சொல்லி கொடுக்கலாம், அவரையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா ஸ்டாலின் வந்து திருமாவளவனை பயன்படுத்தி 20 சீட்டுக்கு மேல போனது அனுபவத்தை படிப்பனையா வச்சு ஸ்டாலின் மேல எழுப்பி வந்திருக்கிறாரு. 20 செம்பி சீட்டுக்கு மேல போல ஸ்டாலின், 30 எம்பி சீட்டுக்கு மேல ஜெயலலிதா மாதிரி திராவிட இயக்க பெரிய தலைவி ஜெயலலிதாங்கிற அந்த பெருமை ஸ்டாலினுக்கும் கிடைக்கட்டான்னு நாங்க ஆசைப்படுறோம். அவ்வளவுதான், ஸ்டாலின் தான் முடிவு பண்ணணும். ஹி குட் நாட் பி கேரிட் அவே பை அமைச்சரவையில பங்கு இருக்கும், மந்திரி சபையில உட்காரலாம். ஆனா கைட்டி விட்டா பிஜேபியோட கூட்டணி வைக்காம தனித்து நின்னா போய் நாளைக்கு மந்திரி சபையில இருக்க போறோம். 20-30 கூட சேர்ந்து போய் டெல்லிக்கு போயிட்டு தான் வருவாங்க. அதுதான் நடக்கும். அது தேவையில்லையே மாதேஷ், அது 3வது முறையும் நெஹ்ருவோட புகழ்பெற மோடி வந்துருவார் மாதேஷ். அது விடுங்க மாதேஷ், அத எலெக்ஷனே வேண்டான்றீங்க. இல்ல மக்களை சந்திச்சு தான் வருவார் மாதேஷ். நான் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மோடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருனா சொல்றேன் மாதேஷ், யதார்த்தத்தை தான சொல்றேன். ராகுலினுடைய பிரச்சாரத்துல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்துல அந்த பாதயாத்திரை மூலமா சொல்லக்கூடியது, தொழிலதிபர்களை வளர்க்கக்கூடிய தொழிலதிபர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு மோடி, ஒரு நாள் கூட இந்த தொழிலதிபர்கள் இல்லைன்னா அவரால் உயிர் வாழக்கூட முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றாரு. அதுக்காக காட்சி நடத்திட்டு இருக்காரு. மக்களுக்கான ஆட்சி எல்லாம் இது கிடையாதுன்றாரு அவரு. மீண்டும் சொல்லுவார், அந்த தொழிலதிபருக்காக தான் விஜயனும் அந்த போர்ட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. நீ கம்யூனிஸ்டையும் குற்றம் சாட்டுவார். அந்த அது குற்றம் சாட்டும் போது வந்து அது நியூட்ரலைஸ் ஆகி போகும். எங்க ராகுல் காந்தி சொன்னாருங்க, இடி ஏன் பினராயி விஜயன் வீட்டுக்கு போகலன்னு கேட்டாருங்க. சரி சரி சரி, இடி அண்டு ஐடி அண்டு சிபிஐ எல்லாம் யார் யார் வீட்டுக்கு போயிட்டு இருக்குன்றதையும் பேசியிருக்காரு. அதையும் பட்டியலிட்டு தான் சொல்லியிருக்காரு. சார், காங்கிரசுக்கு இந்த பாதயாத்திரை மூலமா என்ன மாதிரி ஒரு 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 ஏற்றம் கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அது வந்து வருங்காலத்தில் தான் தெரியும். உள்கட்சி பிரச்சனை தான் காங்கிரஸுக்கு பெரிய இது. குறிப்பாக பூபேந்திர சிங் கோடாவுக்கு வந்து பிஜேபிலையும் ஜாட் லீடர் பிஜேபிலையும் ஸ்பேஸ் இருக்குது. சவானுக்கு பிருத்விராஜ் சவானுக்கு பிஜேபிலையும் ஸ்பேஸ் இருக்குது மராத்தா லீடர். ஏன்னா ஆண்டி மராத்தா ஆண்டி ஜாட் பண்ணோம், இப்போ பாஜக பண்ணாங்க, இப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக இவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கனால இந்த மாதிரி செல்வாக்கான தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸை நம்பி நம்ம பிரயோஜனம் இல்லை, மோடி பக்கமே வரலான்னு பல மாநிலங்களில் செல்வாக்கான காங்கிரஸ் தலைவர்கள் வந்து பாஜக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராகுலும் என்ன நினைக்கிறாருன்னா, ராகுல் வைக்கணும்னு நீங்க ஒரு ஸ்கெச் போட்டு போட வேண்டியதானே நம்ம மோடி நலனுக்காக மாநிலம் கடந்து நீங்க ஒரு ரூட் போட்டு கொடுங்க. மோடி நலனுக்காக சிந்திக்கூடிய நம்ம ஜாட் கோவத்தை குறைக்கணும், மராத்தா கோவத்தை குறைக்கணும். மராத்தா கோவத்தை குறைக்கிறதுக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கட்டு. ஓ, ரஜினியை சொல்றாரு. இருக்கட்டு, ரஜினி இன்னமும் இருக்காரு. இருக்கட்டு இருக்கட்டு, இந்த கிரவுண்ட்ல ரஜினி இன்னமும் மோடிக்கு எது லாபமோ அதை நம்ம
மோடிக்காக சிந்திக்கிறோம், மோடிக்கு எந்த லாபம் அதை நம்ம பேசுறோம். என்ன லாபத்தை அதனாலதான் மோடி கிட்ட நாம கருத்து எடுபடுது. காங்கிரஸ் பொறுத்தளவுல ராகுல் காந்தி தன்னை ஏத்துக்கிடாதவங்க எல்லாம் வெளியே தள்ளிக்கிட்டு தான் மட்டும் கட்சியை நடத்தலாம்னு நினைக்கிறாரு. அவரை ஏத்துக்கிடக்கூடியவங்களை வச்சுக்கிட்டு அதைத்தான் கேரள காங்கிரஸ் தலைவரும் விமர்சனத்தை காந்தி ஃபேமிலிஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சிட்டிங் காங்கிரஸ் தலைவர் கேரளாவும் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் விளைவை கொடுக்கும். நீங்க சொல்ற மாதிரி மந்திரத்தில் ஒன்றும் மாங்காய் விழாது, இது ஒன்றும் பெரிய எஃபெக்டை கொடுத்துறாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2024 நோக்கி 2024 டார்கெட் வச்சு இது பயணிக்கிற மாதிரியும் தெரியுது சார். என்ன ரிசல்ட் சார்? ராகுல் காந்தி மோடிக்கு பெரிய பிளஸ். அந்த நீங்க ஏன்னா அத்வானி வாஜ்பாய் காலத்துல இந்த மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எல்லாம் அசம்பிளியும் மிக்சடா தான் வரும், பார்லிமெண்ட் மிக்சடா தான் வரும். இப்ப பார்லிமெண்ட் ஸ்வீப் பண்ணிட்டு போயிருத. இது எல்லாத்தை விட இந்திய அரசியல நுணுக்கமா தெரிஞ்சு ஆனா அதை பற்றி அதிகம் பேசாத தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். ஏனை காதில் எறும்புகளும் புகுந்திருக்கிறது, அதன் பிறகு என்ன விளைவுகள் ஏற்படும்ன்றது வரலாறு நிறைய பார்த்திருக்கிறது. நீங்க சொல்றீங்க பெரிய உச்சத்துல வைக்கிறீங்க மோடி அவர்களை, ராகுல ரொம்ப சிறுமைப்படுத்துறீங்க, அவரை குறைத்து மதிப்பிடுறீங்க. என்ன நடக்கும்ன்றது வரலாறு தீர்மானிக்க போகிறது. காத்திருப்போம் நாம. வெகு மக்களின் தலைவர் மோடி, மோடியின் வெற்றி வெகு மக்களின் வெற்றி. பார்க்கலாம், மக்கள் கிட்டே விடுவோம் சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நன்றி.